ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கேண்டீன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டான ஹெல்த்தியான பலாப்பழ இலை கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழத்தை யூஸ் பண்ணி விதவிதமான ஸ்நாக் பண்ணலாம், ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழத்தை யூஸ் பண்ணி வாழை இலை கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கட் பண்ண பலாப்பழம் எடுத்துருக்கேன். கூடவே 1 கப் துருவன வெல்லம், 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 கப் அவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன், 2 கப் அளவுக்கு வறுத்து பிடிச்ச பச்சரிசி மாவு. இடியப்ப மாவுலேயும் இதை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவில் குழைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், மாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை வந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் 1 கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். இந்த நெய்யில் துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதும் அவலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கணும். இது ஓரளவுக்கு வறுபட்டதும் எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா உருகுனதும் பலாப்பழத்தை சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். பலாப்பழம் நல்லா குழஞ்சி வதங்கி வர்ற வரையிலும் இதை 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பலாப்பழம் நல்லா குழஞ்சி வரணும் நெய்யில், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூரணம். ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம், இது இருக்கட்டும். இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக வாழை இலையை கட் பண்ணி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதை நாம் மடிக்கும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ வாழை இலையில் வச்சுட்டு இந்த மாவை நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா தின்னாக இதை தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதில் பலாப்பழ பூரணத்தை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நடுப்பகுதியில் வச்சுக்கணும். வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து சீல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம். வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாத பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மாவு நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வரணும். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறினதுக்கு பிறகு எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே நாம் பலாப்பழத்தை பூரணமாக வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை கேண்டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.